திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது நிலை தடுமாறி கீழே விழுந்த பின் லாரியின் சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆம்பூர் அருகே சான்றோர்குப்பம் லட்சுமி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் முன்னாள் மத்திய பாதுகாப்பு படை வீரரான கோவிந்தராஜ். இவர் தனது மனைவி லட்சுமியுடன் இருசக்கர வாகனத்தில் கோவிலுக்கு சென்று கொண்டிருந்தார். தொடர்ந்து பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருந்த போது நிலை தடுமாறி இருசக்கர வாகனத்தில் இருந்து இருவரும் கீழே விழுந்தனர். அப்போது பின்னால் வந்த லாரி லட்சுமி மீது மோதியதில் படுகாயமடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து படுகாயமடைந்த கோவிந்தராஜை அந்த பகுதி மக்கள் மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தகவல் அறிந்து வந்த ஆம்பூர் நகர காவல்துறையினர் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் லாலி ஓட்டுநர் செல்வராஜை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.